ஓம் நாராயண பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாஹ சப்தத்திபாச்சமேதினே. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் பாடல் 28. அவ்யக்தாதீனி பூதானி வ்யக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சோக மோகம் நீங்குவதற்காக ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கின்றார். ஆத்மா அவிகாரி அகர்த்தா. ஆகவே பிறப்பு மரணம் முதலானவைகள் இல்லாதது, நித்தியமானது, பூர்ணமானது, ஏக்கமானது. தன்னை இப்படிப்பட்ட ஆத்மாவாக எவன் அறிந்து கொள்ளுகின்றானோ அவன் அதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. வேறு செயல்கள் எதை செய்தாலும் நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லாதவனாக அவன் ஆகின்றான். ஏனெனில் ஆத்மா அகர்த்தா, அதான் நான் செய்கிறேன், செயலின் பயனை அனுபவிக்கின்றேன் என்ற எண்ணமானது தன்னை ஆத்மாவாக அறிந்தவனுக்கு ஏற்படுவது இல்லை. ஆகவே அதன் பிறகு அவன் செயல் புரிந்தாலும் செயலற்று இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான். செயல் புரிவதும் செயலற்று இருப்பதும் உடலும் மனமும் தான், ஆத்மா இல்லை. அதுதான் ஞானம். ஆனால் அந்த ஞானத்தோடு நாம் உலக விவகாரங்களை, உலக கடமைகளை செய்ய வேண்டும். சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் உபதேசத்தினுடைய சாரம். இதை தெளிவுபடுத்துவதற்காக, இந்த ஞானத்தை தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கோணங்களில் ஆத்மா அழிவற்றது என்பதை பகவான் உபதேசித்து வருகின்றார். நல்ல சாஸ்திரம் சொல்லுகின்றபடி ஆத்மா பிறப்பு இறப்பு இல்லாதது, நித்தியமானது. ஆகவே அழிவற்ற ஆத்மாவை குறித்து ஒருவன் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. அல்லது சாமான்யமாக உலக மக்கள் நினைப்பது போல உடலோடு பிறந்து உடலோடு இறக்கின்றது என்று நினைத்தாலும் அது இயற்கை விதி, அதை மாற்றுவதற்கு ஒருவராலும் முடியாது. ஆகவே அதை குறித்து, மாற்ற முடியாத ஒன்றை குறித்து வருந்துவதினாலும் பயனில்லை. ஆகவே ஒருத்தன் கவலை அடையக்கூடாது, வருத்தம் அடைதல் கூடாது. அதற்கப்புறம் இன்னொரு கோணம், 3வதாக ஒன்று சொன்னார். இந்த உடல் பிறந்து இறந்தாலும் ஆத்மாவானது பிறப்பு இறப்பு, ஆத்மா என்பது இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கின்றான். அது ஒரு சாஸ்திரம் சொல்கிற விஷயம். அவ்யக்த நிலையிலிருந்து வியக்த நிலைக்கு வந்து வியக்த நிலையிலிருந்து மீண்டும் அவ்யக்த நிலைக்கு செல்லுதல் என்பதுதான் பிறப்பு இறப்பு வாழ்க்கை என்பது ஆகும். அதில் அவ்யக்த நிலையில் இருக்கிற பொழுது பிறக்கலைன்னா, அப்புறம் பிறந்ததுக்கப்புறம் வியக்த நிலை நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியதாக அனுபவிக்கக்கூடிய ஜீவனாக ஒரு உடலோடு இருக்கின்றான். அப்புறம் உடல் அழிகின்ற பொழுது மீண்டும் அவ்யக்த நிலைக்கு சென்று விடுகிறான். அதனால் இதற்கு இடைப்பட்டு தான் வாழ்க்கையானது இருக்கின்றது. அப்படி பார்த்தாலுமே அங்கு வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. அழியக்கூடியது இந்த சரீரம் உடல்தான், உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா அல்ல. ஆகவே
எந்த விதத்திலும் ஒருவன் துக்கத்தை அடையக்கூடாது. துக்கத்தை அடைவதற்கு நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை. அதற்கு மேலேயும் ஒருவன் துக்கத்தை அடைந்தால் அது அறியாமை அன்றி வேறொன்றும் இல்லை. ஆனால் அந்த துக்கம் போகணும்னா அந்த அறியாமை போகணும், வேறு எந்த விதத்திலையும் துக்கமானது நீங்காது. ஆகவேதான் பகவான் இந்த ஆத்ம தத்துவத்தை உபதேசித்து வருகின்றார். இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவானது அறிந்து கொள்வதற்கு மிகவும் அதிநுட்பமானதாக இருக்கின்றது. அது அடுத்த பாடலில் சொல்லுகின்றார். 29வது ஸ்லோகம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைன மன்னிஷுணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்சித் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைன மன்னிஷுணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்சித். இதற்கான அவதாரிக்கை முகவுரை சொல்லலாம். துர்விக்னேய அயம் பிரகிருத ஆத்மா கிம் த்வாம் ஏவ ஏகம் உபாலபே சாதாரணே பிராந்தி நிமித்தே கதம் துர்விக்னேய அயம் ஆத்மா இதி. துர்விக்னேய அயம் பிரகிருத்த ஆத்மா, இந்த ஆத்மாவானது, அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது துர்விக்னேய. விக்னேயம்னா அறிவதற்கு, அறிந்து கொள்ளுதல். துர்விக்னேயம்னா அறிவதற்கு கடினமானது, துர்லபமானது. அதனால் அறியப்பட வேண்டிய இந்த ஆத்மாவானது அறிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது, நான் அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், இந்திரியங்களுக்கு விஷயமாகாததாக இருக்கின்றது, அதிசூக்ஷ்மமானதாக. இந்திரியங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுனால இந்திரியங்களால் அறியப்படும் பொருளாக புறத்தில் அறிய முடியாதது. ஆகவே அறிந்து கொள்வதற்கு கடினமானது. அது மட்டுமல்ல, சம்ஸ்கிருதம் மனக, இதை தெரிந்து கொள்வதற்கு, அப்படி அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்கு அதிசூக்ஷ்மமான மனதானது நமக்கு வேண்டும். ஆனால் இயல்பாக மனது காமக்ரோதம் அகங்காரம் மமக்காரம் இவைகளால் மாசுபட்டு இருக்கின்றது. அதனால் மாசுபட்ட மனதை, சிதறிய மனதை உடையவர்களுக்கு இதை புரிந்து கொள்வது மிக 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 கடினம். அதிசூக்ஷ்மமான விஷயங்கிறதுனால அதற்கு அதிசூக்ஷ்மமான புத்தியானது வேண்டும். அதனால் ஒரு அணுவை பார்க்கறதுக்கு என்ன வேணும்னா, சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. சூரியன்னா வெறும் கண்ணை திறந்தால் பார்த்துடலாம். ஆனால் அணு அப்படின்னா அது மற்ற பொருள்கள் மாதிரி இல்லாமல் அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. அப்போ அதை பார்க்கணும்னாக்க அதற்குன்னு ஒரு ஸ்பெஷல் மைக்ராஸ்கோப் வேணும், ஒரு உருப்பெருக்கி வேணும். அப்போ தான் அதை பார்க்க முடிகின்றது. நேரடியாக சாமான்யமான கண்களால் பார்க்க முடியாததை பார்ப்பதற்கு ஒரு சிறந்த சாதனமானது தேவைப்படுகின்றது. அல்லது கண்ணில் ஒரு தோஷமானது, திமிர தோஷம்னா ஏதோ தோஷமானது இருக்கின்ற பொழுது சாதாரணமாக தெரியக்கூடிய பொருள் கூட தெரிவது இல்லை. அப்போ கண்ணில் தோஷம் இல்லாத பொழுது தான் நம்மால் அதை பார்க்க முடிகின்றது, விஷயங்களை பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அதிசூக்ஷ்மமானதாக ஆத்மா இருக்கிறதுனால இந்த மனது, தோஷமுடைய மனதுனால, குற்றமுடைய மனதுனால அதை புரிந்து கொள்வதற்கு பார்ப்பதற்கு இயலாது. அதனால் துர்விக்னேயமாக இருக்கின்றது அயம் ஆத்மா. பிரகிருத்தகங்கிறது இப்போ நம்ம இந்த பேசி கொண்டு இருக்கக்கூடிய, நமக்கு இப்பொழுது விவாதத்தில் இருக்கக்கூடிய, நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற, ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். நல்ல பிரகிருத்தம்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிறது, இப்போ பிரகரண, அதாவது பிரகரணத்தில்னா இந்த பிரகரணத்தினால், இந்த சாப்டரில், இந்த விஷயத்தில், இந்த டாப்பிக்கில்,
இப்பொழுது நாம் விவாதத்திற்கு, ஆராய்ச்சிக்கு, சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது அதி சூக்ஷ்மம், அல துர்விஜ்ஞேயம். அதனால் அப்படி இருக்கிறதுனால கிம் துவாம் ஏவ துவாம் ஏவ ஏக்கம் உபாலபே சாதாரணே பிராந்தி நிமித்தேனா, இந்த உன்னை மட்டும், உன் ஒருவனை மட்டும் பிராந்தி சாதாரணே பிராந்தி நிமித்தே, இந்த சாதாரணமாக மயக்கத்திற்கு காரணமாக இந்த சாதாரணமான இந்த தவறான அறிவானது, பிராந்தி நிமித்தம் இந்த தவறான அறிவானது எல்லோருக்குமே இருக்கின்றது, உனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே இருக்கின்றது, எல்லோருக்கும் சமானமாக இருக்க நான் உன் ஒருத்தனையே ஏன் பழிக்க வேண்டும். அதான் துவாம் ஏக ஏவ உபாலபே சாதாரணே பிராந்தி நிமித்தேன, இந்த பிராந்திக்கு காரணம் எல்லோருக்கும் இருக்கும். பிராந்தி நிமித்தம்னு என்னது? துர்விஜ்ஞேயம், அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது, அதனாலேயே அது மயக்கத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கின்றது, அதாவது உடம்பை நான்னு நினைக்க செய்வதாக இருக்கின்றது. உண்மையிலே எது இருக்கோ அது அறியப்படாமல் இருக்கின்றது, எது ஸ்தூலமாக இருக்கோ சாமான்யமாக நமக்கு தெரிகின்றதோ அதுதான் நம்ம இருக்கிறது என்று நினைக்கின்றோம். அதனால் இந்த பிராந்தியானது, இந்த மயக்கமானது சாதாரணமாக எல்லா ஜீவர்களிடத்திலும் இருப்பது, இயல்பாக இருப்பது. அப்படி இருக்கிறதுனால நான் ஒன்றை மட்டும் பழித்து சொல்லவில்லை, இது பொதுவான ஒன்று. அதனால் அதை நினச்சி ஐயோ நமக்கு மட்டும் தெரியலையோன்னு, நமக்கு மட்டும் தெரியலை அப்படித்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்கிறதுக்காக பகவான் வந்து அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இது வந்து இதை பார்ப்பவர்கள், இதை கேட்பவர்கள், இதை பேசுபவர்கள், இதை அறிபவர்கள் மிக அரிதாகவே இருக்கின்றார்கள். அதனால் எல்லோருக்குமே இது பொதுவான ஒரு பிரச்சனை என்பதை சொல்லுகின்றார். அதனால் தான் சாதாரணே பிராந்தி நிமித்தே, எதை பற்றி இந்த பிரகரணத்தில் கூறப்படுகின்றதோ அந்த ஆத்மா அறிவதற்கு மிக கடினமானது, அறிவதற்கு கடினமாய் இருப்பதற்கு காரணமான தவறான அறிவு. எல்லோருக்கும் சமமாய் இருக்க நான் உன்னையே ஏன் பழிக்க வேண்டும். ரத்துவம் ஏவ ஏக்கம் உபாலவே கதம் துர்விஜ்ஞேயக அயம் ஆத்மா இதி, எவ்வாறு இந்த ஆத்மாவானது அறிந்து கொள்வதற்கு கடினமானதாக இருக்கின்றது என்றால், 29வது ஸ்லோகம், ஸ்லோகத்தை படிச்சிட்டோம். அடுத்து பதார்த்தம், கஷ்டித்து கஷ்டித்து அப்படின்னா ஒருவன், யாரோ ஒருவன், எந்த ஒருவன், யாரோ ஒருவன் அர்த்தம். ககச்சித்து கஷ்டித்து, ககனா யார், கஷ்டித்துனா ஒருவன், யாரோ ஒருவன் அப்படின்னு அர்த்தம், ஒருவன். ஏனம் ஆச்சரியவத்து பஷ்யதி, ஏனம்னா இவனை, இப்போ நம்ம அந்த பிரகிருதத்தில் இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, இந்த ஆத்மாவை பஷ்யதி பார்க்கிறான், எப்போ பார்க்கிறான், யார் பார்க்கிறான்னா கஷ்டித்து யாரோ ஒருவன் தான், ஆச்சரியவத்து ஆச்சரிய வஸ்துவை போல பார்க்கின்றான். ஆச்சரியமாக பார்க்கிறான், ஆச்சரியமானது போல பார்க்கிறான். இந்த ஆத்மாவானது ஒன்று தான் இருக்குது, இதற்கு முன்னாடி அறியப்படாததாக இருக்குது. அதனால் இந்த ஆத்மாவை ஆச்சரியமாக ரெண்டு அர்த்தம் கொடுக்குறார் ஆச்சாரியர். இதுக்கு வந்து ஆச்சரியமாக யாரோ ஒருவன் தான் பார்க்கிறான், அப்புறம் யாரோ ஒருவன் ஆத்மாவை, யாரோ ஒருவன் தான் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கிறான். அதனால் ஆச்சரியமாக யாரோ ஒருத்தன் தான் பார்க்கிறான், பார்க்குறவனே ஆச்சரியமானவன், அப்புறம் இந்த ஆத்மாவே ஆச்சரியமானதாக இருக்கின்றது. அதனால் ஆச்சரியம் போல ஆத்மாவை யாரோ ஒருவன் பார்க்கின்றான். ததா ஏவ அப்படியே, அந்யக ச மற்றொருவன் இன்னொருவன், ஏனம் ஆச்சரியவத்து வததி, இந்த ஆச்சரிய வஸ்துவை போல இதை சொல்லுகின்றான், பேசுகிறான், ஆச்சரியமான இந்த வஸ்துவை பற்றி சொல்லுகிறான் பேசுகிறான். அதனால் அப்படி பேசுபவனும் ஆச்சரியமானவன். யாரோ சிலர் தான் இதை பற்றி, ஆத்மாவை பற்றி பேசக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இதை அறியணும்னு ஆர்வமுடையவர்கள் சிலர் தான், அறிந்த அதை எடுத்து சொல்பவர்களும் சிலர் தான், அப்படி இருந்த அதை கேட்பவர்களும் சிலர் தான். அதை சொல்கிறார் அடுத்தது, அந்யக ச
ஏனம் ஆச்சரியவது ஷுணோதி. யாரோ சிலர் தான் ஆச்சரியமாக இதை கேட்பதற்கு வருகிறார்கள். அப்புறம் ஆச்சரியம் போல யாரோ சிலர் தான் இதை கேட்கிறார்கள். ஆச்சரிய வஸ்துவை போல கேட்கிறான். ஸ்ருத்வா அபீச்ச கஷ்டித்து ந ஏவ வேத. அப்படி கேட்டும் இதனை ஒருத்தனும் அறிவதே இல்லைனா, இதை அறிந்து கொள்வது ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுக்கா அதையும் சொல்கிறார். ஆச்சரியமாக யாரோ சிலர் தான் அறிகிறார்கள். ஆனால் இதை பேசுபவர்களும் இதை கேட்பவர்களும் இதை தேடுபவர்களும் அரிதாகவே இருக்கிறார்கள். அப்படி தேடினாலும் இதை அறிபவர்கள் யாரும் இல்லைனா, அறிபவர்கள் யாரும் இல்லைனா, யாரோ அதுவும் ஆச்சரியமாக யாரோ ஒரு சிலர் தான் இதை அறிகிறார்கள். பாஷ்யம் பார்க்கலாம். ஆச்சரியவது ஆச்சரியம் அதிர்ஷ்டபூர்வம் அத்புதம் அகஸ்மாத் திருஷ்யமானம் தேன துல்யம் ஆச்சரியவது ஆச்சரியம் இவ ஏனம் ஆத்மானம் பஷ்யதி கஷ்டித். ஆச்சரியவத்து அப்படின்னா ஆச்சரியங்கிறத அதுக்கு மேலே அர்த்தம் கொடுக்குறார். ஆச்சரியம்னா என்னன்னா அதிர்ஷ்டபூர்வம், இதற்கு முன்னாடி பார்க்கப்படாதது. ஆச்சரியம்னாலே அப்படி தானே, முன்னாடி பார்க்காம அட இது ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு இதுவரைக்கும் பார்க்காத ஒன்றை, வித்தியாசமான ஒன்றை பார்க்குற பொழுது தான் நம்ம ஆச்சரியப்படுகிறோம். இந்த மாதிரி இதுக்கு இது முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறது தான் நமக்கு வியப்பை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அதனால் ஆச்சரியங்கிறது வியப்பு, அது முன்னாடி பார்க்கப்படாது. இதுவரைக்கும் இப்படி ஒன்றை பார்த்ததில்லை, இப்படி ஒன்றை கேட்டது இல்லை. அப்படிப்பட்ட ஒன்று தான் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அதனால் ஆச்சரியம்னா அதிர்ஷ்டபூர்வம், முன்னால் பார்க்கப்படாதது, இதுவரைக்கும் பார்த்து அறிந்திராதது. அப்புறம் அற்புதம், அற்புதம் இன்னொரு வார்த்தை சொன்னால் அற்புதம்னு சொல்கிறமே தமிழில் ரொம்ப அற்புதமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னா. இப்போ தமிழில் சொன்ன எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குதுன்னு தமிழில் சொன்னேன், எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். அதனால் அற்புதம்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சிறப்பானதாக, மற்றவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக, மிகச்சிறப்பானதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறத ரொம்ப அற்புதம்னு சொல்லுகின்றோம். அப்புறம் அகஸ்மாத் திருஷ்யமானம், அகஸ்மாத் திருஷ்யமானம்னா எதேச்சையாக பார்க்கப்பட்டது. அதனால் திட்டம் போட்டு பிளான் பண்ணி பார்க்காம பார்க்க முடியாததாக, எதேச்சையாக பார்க்கப்படுவதாக இருக்கின்றது. தேன துல்லியம்னா அது மாதிரி அதற்கு சமமானது. அதனால் உலகத்தில் நம்ம இப்படி ஒருவரை பார்க்கலாம், ஒன்றை பார்க்கலாம், இதுவரைக்கும் பார்க்கப்படாததாக இருக்கலாம், இல்லை ரொம்ப மிகச்சிறப்பானதாக, இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்லேயே மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கலாம், இல்லை எதேச்சையாக பார்க்கறது. யாரோ ரொம்ப திடீர்னு நம்ம எதிர்பார்க்காமல் பார்க்குறோம், ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முந்தினே பால்ய நண்பனை திடீர்னு ஒரு நாளை ரோட்டில் பார்க்குற பொழுது என்ன நினைக்கிறோம், அது எதேச்சையாக பார்த்ததுன்னா ஒன்று திட்டமிடலை, பார்க்கணும்னு பிளான் பண்ணி மொழியே மெயில் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில்லாம் அனுப்பிச்சு ஃபோனில் பேசிகிட்டு போனால் அது வேறு. ஆனால் ரோட்டில் போகிற போது எதிர்பாரமாக பார்க்குற பொழுது நமக்கு அவரை பார்த்த உடனே ஒரு மயிற்சிடிப்பு வருது. ஆகா, இத்தனை நாள் நம்ம எப்படி ஏதோ எதேச்சையாக நமக்கு கண்ணில் பட்டது அப்படின்னு சொல்கிறோமே, அது ஒரு அற்புதம் தான். அற்புதமான ஒரு சிறந்த விஷயத்தை பார்க்குற பொழுது நம்ம திட்டமிட்டு தேடாமல் எதேச்சையாக நம்ம கண்ணில் படுற பொழுது அது ஒரு அற்புதமானதாக, நமக்கு ஒரு வியப்பை உண்டு பண்ணுவதாக இருக்கின்றது. அது மாதிரி அதனால் இந்த ஆத்மாவை வந்து அப்படி பிளான் பண்ணி திட்டம் போட்டு பார்க்க முடியாது. நம்ம திட்டம்லாம் எப்போ கடந்து போகுதோ, திட்டத்தை எப்போ நாம் கடந்து போகிறோமோ அப்போ தான் ஆத்மா கண்ணில் படும்னா. அதனால் அகஸ்மாத் திருஷ்டம்னு திருஷ்யமானம் அப்படின்ட்டார். அதனால் நம்மளுடைய அகங்காரம் அமகாரம் நம்மளுடைய பிளானிங் எல்லாம் எல்லாத்தையும் கடந்து எப்போ நாம் போகிறோமோ அப்போ தான் அதை பார்க்க முடியும். அதனால் தான் ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கிறதோ அவன் தான் ஆத்மாவை காண்கிறான்னு உபநிஷத்தில் சொல்லுது. அதனால் அது தேர்ந்தெடுக்கணும், அது வந்து நம்மளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா தான் நாம் அதை பார்க்க முடியும். அதனால் அகஸ்மாத் எதிர்பாராத விதமாக காணப்படக்கூடியது, எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் அது கிடைக்காது, எப்போ எதிர்பார்ப்பு போகுதோ அப்பொழுது அது காணப்படும். அப்படித்தான் இது இருக்கின்றது. இந்த ஆத்மாவானது இதற்கு முன்னாடி அறியப்படாததாக
அப்புறம் அறியப்படுகின்ற விஷயங்களிலேயே இதை அறிகின்ற பொழுது மிக அற்புதமானதாக, அப்புறம் நம்ம எதிர்பாராமல் காணக்கூடியதாக, அதை போல இது இருக்கின்றன. தேன துல்லியம்டர், அதற்கு சமமாக. அப்படி உலகத்தில் நம்ம ஒரு பொருள் பார்த்தோம்னா அதற்கு சமமாக இந்த ஆத்மாவும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அதனால் ஆச்சரியவத்து, ஆச்சரியம் இவ ஏன ஆத்மானம் பஷ்யதி கஷ்டித்து. அதனால் ஆச்சரியமான வஸ்துவாக ஒருவன் ஆத்மாவை தேடுகிறான், பார்க்கின்றான். அல்ல, எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகுமோனா, அப்படி ஒரு வஸ்து இருக்கான்னு ரொம்ப ஆர்வமாக கேட்கிறார்னா, ஒரு சிஷ்யர் கேட்கிறார், உபநிஷத்துலேயே பார்க்குறோம். சாதாரணமாக ஒரு விஷயத்தை அறிந்தால் அதை மட்டும்தான் அறிந்ததாகும், அது வந்து எல்லா ஞானமும் சர்வஜ்ஞ ஞானமானது வராது. ஆனால் என்னப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொரு புக்காக படித்து என்றைக்கு வாழ்க்கையை படித்து முடிக்கிறதுன்னா, அதனால் எந்த ஒன்றை தெரிஞ்சு கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததாக ஆகுமோ அதை எனக்கு சொல்லுங்கண்ணா. முழு புக்கை கொடுத்து படித்து பரிச்சை எழுதுனேன், எந்த கொஸ்டின் மட்டும் வரும் அதை மட்டும் சொல்லுங்கள், பரிச்சை எழுதுனா பாஸ் பண்ணுற மாதிரி எது இருக்குன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்கிறான்ல, அவள் இதை இந்த சப்ஜெக்ட் இந்த போர்ஷன் மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக நீ பாஸ் பண்ணிடலாம், இது மிஸ் பண்ணவே கேள்வியில் விடவே மாட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அப்படி ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் கஸ்மின்னு சர்வமிதம் விஞ்ஞாதம் பவதீதி அப்படின்னா, எதை அறிந்ததால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகுமோ அப்படிப்பட்ட ஒன்றை எனக்கு சொல்லுங்கள்னா, அப்படி ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கேட்கறதுங்கிறது, பார்க்க விரும்புறது அப்படிங்கிறதே ஆச்சரியமான ஒன்று, அதுதான் இந்த அர்த்தம் கொடுக்குறார். அதே மாதிரி தான் ஆச்சரியவத்து, அடுத்த ஆச்சரியவத்து ஏனம் வததி ததா ஏவச்ச அந்யஹ. ஆச்சரியவது ஆச்சரியவச்ச ஏனம் அந்யஹ ஸ்ருணோதி ஸ்ருத்வா த்ருஷ்ட்வா உக்த்வா அபி ஏனம் வேத நச்ச ஏவ கஷ்சித். அதே மாதிரி இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்கும், நல்ல ஆச்சரியவத்து ஏனம் வதத்தி, ஆச்சரியமாக இதை பற்றி பேசுகிறவர்கள் ரொம்ப ஆச்சரியமானதாக பேசுகிறார்கள். இந்த ஆத்மாவை பற்றி பேசக்கூடியவர்கள் மற்ற சாமானிய பொருளை பற்றி பேசுகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆத்மாவை பற்றி பேசுகிறார்கள், ஆத்மாவை பேசுகிறார்கள். அப்படி ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது, பேச்சுக்குரிய விஷயமாக இருக்குது ஏனம் வததி. அதே மாதிரி கேட்கிறாலும் ஏனம் இதை ஆச்சரியமாக கேட்கிறான், இந்த பிரம்மத்தை, இந்த ஆத்மாவை பிரம்மத்தை பற்றி கேட்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமான உணர்வானது ஏற்படுகின்றது. ஸ்ருத்வா திருஷ்டுவா உக்த்வா அப்படி, அதோட ஆச்சரியம் என்னென்னா, எவ்வளவுதான் கேட்டாலும் எவ்வளவுதான் பார்த்தாலும் எவ்வளவுதான் பேசினாலும் இந்த ஆத்மாவானது அறியப்படாமலே இருக்கின்றது, அதான் ரொம்ப ஆச்சரியமானது. அதனால் ஏனம் வேத நச்ச ஏவ கஷ்டித்து, ஒருவனும் அதை பற்றி கூறினாலும் ஒருவரும் அறிவது இல்லை. ஆனால் இது அறியவே படாதுன்னா சொல்லி பிரயோஜனம் இல்லை, துர்லபம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுது. இது வந்து அறிந்து கொள்வது ரொம்ப துர்லபமானதாக இருக்கின்றது, இது ஒரு அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார், அதவா யஹ அயம் ஆத்மானம் பஷ்யதி சஹ ஆச்சரிய துல்யஹ யோ வததி யஹ ச ஸ்ருணோதி சஹ அநேக சஹஸ்ரேஷு கஷ்சித் ஏவ பவதி அதஹ துர்போத ஆத்மா இதி அபிப்பிராய. அல்லது இன்னொரு மாதிரி அர்த்தம் கொடுக்கலாம்னா, யக அயம் ஆத்மானம் பஷ்யதி சக ஆச்சரிய துல்லியக, எவன் ஆத்மாவை பார்க்கிறானோ பார்க்கணும்னு விரும்புகிறானோ அவன் ஆச்சரியத்துக்கு சமமானவன், அந்த முமுட்சுவே ஆச்சரியமானவன். ஏன்னா உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் தேடுவதற்கு இருக்கிற பொழுது அதெல்லாம் விட்டுட்டு
வேதாந்தத்தை கேட்கறதுக்கு எவ்வளவோ இருக்கிற பொழுது, தேடுவதற்கு, பார்ப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிற பொழுது, அதெல்லாம் விட்டுட்டு இதை கேட்டு வருகிறானே அவனே ஆச்சரியமானவன் தான். கோடிக்கணக்கான மனிதர்களில் பின்னாடி சொல்ல போகிறார் நாலாவது தேவத்தில், மனுஷியானாம் சகஸ்ரேஷுனா, ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒரு சிலர் தான் என்ன இதை இதை தேடுகிறார்கள், இதை அடைகிறார்கள் என்று பின்னாடி வருது. அதனால் ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒரு சிலருக்குத்தான் ஆத்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலானது ஏற்படுகிறது. இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனை பார்க்க வேண்டும், அல்லது தான் யார், நான் யாருங்கிற கேள்வியானது யாரோ ஒரு சிலருக்குத்தான் வருகின்றது. எவ்வளவோ விஷயங்களை படிக்கிறோம், ஆனால் ஆத்மாவை பற்றி படிக்கிறதுக்கு வருபவர்கள் மிக குறைவு. போட்டியில் ஃப்ரீயாக இலவசமாக சொல்லி கொடுத்தாலும், இலவசமாக மற்றதுக்கெல்லாம் பல ஆயிரம் லட்சம் ஃபீஸ் கட்டி போகிறான், இந்த வேதாந்தத்துக்கு வந்து வர்ற ஆளுக்கு கொலை குறைவுன்னு. கல்லூரியிலே ஃபிலாசபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை பேர் போகிறான், வேறு எதுவும் கிடைக்கலன்னா அதுக்கு போகிறான், வேறு எதுவும் கிடைக்கல, ஏதாவது ஒரு டிகிரி படித்து வைக்கணும்னா, ஒன்று தமிழ் படி இல்லை இந்த மாதிரி ஃபிலாசபியை படித்து வை அப்படின்னு போகிறார்கள். அதனால் இதை தேடுபவர்கள் உண்மையான ஆர்வத்தோடு இதை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், அந்த விரும்புகிறவர்களே ஆச்சரியமானவன் தான். அதே மாதிரி அதை பேசக்கூடியவர்கள் அதை பார்த்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய யாரினா அறிந்து கொண்டு எவ்வளவோ யோகிகள் மௌனமாக இருந்துறாங்க, தெரிந்து கொண்ட பிறகு அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும், அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஆர்வமானது வருவது இல்லை. அவர்கள் பாட்டு அவர்கள் சாதனையை செய்து கொண்டு அமைதியாக பலர் இருந்து விடுகிறார்கள். அதையும் மீறி அதை பேசா பொருளை பேசுவதற்கு வருதல் என்பது யாரோ சிலர்தான். அதுக்கப்புறம் அப்படி பேச அவர் வந்தாலும், வர்றதே யாரோ ஒருத்தர் தான் அதை பற்றி பேசுறதுக்கு வர்றாங்க, அப்படி வந்தாலும் கேட்குறதுக்கு எத்தனை பேர்னா, மூணு பேர், நாலு பேர் தான், நாலு பேர் இப்படி தான் இருக்குது. எல்லா வேதாந்த ரெண்டு டிஜிட் வந்தாலே பெரும் கூட்டம் தான்ண்ணா, வேதாந்த கிளாஸுக்கு பத்துக்கு மேலே வந்து ரெண்டு டிஜிட்டில் வந்தாலே பெரிய கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவோம். ஆனால் இதை கேட்க வரக்கூடிய ஆட்கள் மிக குறைவு தான். அதுவே அதனால் அந்த மனிதர்களே ஆச்சரியத்துக்குரியவர்கள். எப்படியா இந்த வேதாந்தத்தை போய் தினம் கேட்குறேன்னா, ஆச்சரியமாக கேட்குறான்ல, என்னென்னா ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியல, எப்படி இதை வந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தினம் பேசிக்கிட்டுருக்கீங்கன்னா, அதனால் அதுவே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதனால் இப்படி ஆயிரக்க சக அநேக சகஸ்ரேசு கஷ்டித் தேவ பவதி, ஆயிரக்கணக்கானவர்களில் யாரோ ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். அதாவது அதனால் என்ன சொல்ல வர்றாருன்னா, பகவான் துர்போதக ஆத்மா, இது அறிந்து கொள்வதற்கு அரிதானது, கடினமானது. இப்படிப்பட்ட ஆத்மா அறிந்து கொள்வதற்கு அரிதானது என்று சொல்லுகிறார்கள். கடவுள் உபநிஷத்துலலாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் வந்து தேவர்கள் கூட தேடி அடைய முடியல, அதை ஏன் தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரேன், நீண்ட ஆயுள் தர்றேன், மற்ற எல்லா போகங்களும் தர்றேன், ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆக்குறேன், வேறு என்னென்னா நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், அதை மட்டும் கேட்காதேன்னா எதனால் சொல்கிறார் கடவுஷத்தில் பார்த்தோம்ல. அவள் என்னது அது வந்து, ஏன்னா தேவர்களாலும் அடைய முடியாததுன்னா ரொம்ப கஷ்டமானது அப்படின்னா, அவன் என்ன கேட்டான் அப்படின்னா, அதான் தெரிஞ்சுக்கணும்னா. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பொருள் இருக்குன்னா உண்மையிலேயே அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அதுதான் அடையப்பட வேண்டிய ஒன்றுன்னு. அதனால் ஆத்மா அவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்குங்கிறதுனாலேயே அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அது தெரிந்து கொள்வதற்கு அரிதான ஒன்றும் கூட. நல்ல கடினமானதே சிறப்பானது அப்படி ஒரு வாக்கியம் உண்டு, எது இருக்கிறதுலே ரிஸ்கானதோ எது கடினமானதோ அது சிறப்பானதாக மேன்மையானதாக இருக்கும். ரொம்ப எளிதாக கிடைக்கிறது வந்து சிறப்பானதாக இருக்க, தங்கத்து இரும்பு இருக்குன்னா இரும்போ ஈயமோ அலுமினியமோ எளிதாக கிடைக்கக்கூடியது, அப்போ அதற்கான மதிப்பு குறைவு. அதே இது தங்கம் பிளாட்டினம் வைரம் அப்படின்னாக்கா அதை எடுக்கிறது அடையிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று, ஆனால் அதை அடைந்தால் அது சிறப்பானது, அந்த வஸ்துவானது மிக சிறப்பானதாக மேன்மையானதாக இருக்கின்றது. அதனால் லௌகிக வாழ்க்கையிலே உயர் செல்வமோ உயர் பதவியோ அல்லது கல்வியில் உயர்ந்த நிலையோ எது கடினமானதோ அதை அடைந்து விட்டால் அது வந்து மிகச் சிறப்பானதாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த ஆத்மா அறிந்து கொள்வதற்கு கடினமானதாக இருப்பதே அதனுடைய ஆச்சரியம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய உயர்வு, அதனுடைய அற்புதம். ஆகவே அதை அடையணும்னு முயற்சி எடுத்து வரக்கூடியவர்களும் ஆச்சரியமானவர்கள் என்பது பகவானுடைய கருத்து. சுந்தராஜ சர்மாவுடைய தமிழாக்கம். பிரகிருத்தத்தில் முகவரி, பிரகிருத்தத்தில் பேசி வருகின்ற இந்த ஆத்மாவை அறிதல் மிக்க அருமையானது. அப்படி அதனை
அறிய முடியாததற்கு காரணமாயுள்ள மயக்கமானது, அது சாதாரணமாக தெரியலை அப்படிங்கிறது, அது தெரியாமல் இருக்கிறது, அதற்கு காரணமான அந்த மோகம் மயக்கமானது சகல ஜனங்களுக்கும் சமானமாக இருக்க, எல்லோருக்கும் பொதுவாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஆத்மா இருக்குன்னா எனக்கு அது இப்படி எத்தனை நாள் இப்படி ஏன் தெரியாமல் போச்சுன்னா கேள்வி வரலாம். அதுவும் அந்த ஆத்மா எங்கேயோ இருக்குன்னா பரவாயில்ல, நம்மளுடைய சொரூபமாகவே அது இருக்கின்றது, நீ அதுவாகவே இருக்கிறாய்னா நான் அதுவாக இருந்துட்டு பிறப்பு இறப்பு இல்லாதவனாக இருந்து கொண்டு ஆனந்தமானவனாக இருந்து கொண்டு இத்தனை நாள் இது தெரியாமல் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறனே அப்படின்னு நினச்சி ஒரு வருத்தம் வந்த, நீ மட்டும் அப்படி இல்லை, எல்லாருமே அப்படித்தான் இருக்கான். அதனால் கவலைப்படாத, இந்த மோகமானது உனக்கு மட்டும் இல்லை சாமான்யமாக இருக்கின்றது, அதனால் சகல ஜனங்களுக்கும் சமானமாக இருக்க நான் உன்னை ஒருத்தனையே ஏன் பழிக்க வேண்டும், உன்னை மட்டும் ஏன் குறை சொல்லணும். இந்த ஆத்மாவை அறிதல் கஷ்டமானது என்பது எப்படி விடை கூறுகின்றார். ஏன்னா இதை பற்றி பேசக்கூடியவர்கள் அரிதாகவே இருக்கிறார்கள், அதன் பதில் அதனால் இது கஷ்டமானதுனா ஏன் இதை பற்றி பேசக்கூடியவர்கள், ஏன்னா யாராவது அதை பற்றி பேசினா தான் தெரிந்து கொள்ள முடியும், அதை பேசுபவர்களே அரிதானவர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் இதனை ஆச்சரியமானது போல பார்க்கிறான், அப்படியே வேறொருவன் இதனை ஆச்சரியமானது போல பேசுகிறான், பின்னும் மற்றொருவன் இதனை ஆச்சரியமானது போல கேட்கிறான், கேட்டும் ஒருத்தனும் இதனை அறிவதே இல்லை. ஒருவராலும் முன் பார்க்கப்படாத ஒரு அற்புதமானது தற்செயலாய் பார்க்கப்படுவது போல ஒருவன் ஆத்மாவை பார்க்கிறான். ஒரு அற்புதமான விஷயத்தை எதேச்சையாக ஒருவன் பார்க்கிற மாதிரி இந்த ஆத்மாவை ஒருவன் அறிகின்றான், பார்க்கின்றான். அப்படியே வேறொருவன் இதனை ஆச்சரியம் போல பேசுகிறான், மற்றொருவன் இதனை ஆச்சரியம் போலவே கேட்கிறான், கேட்டும் பார்த்தும் பேசியும் ஒருவனும் ஆத்மாவை உணர்வதே இல்லை. அன்றி, அன்றினான் அர்த்தம் வேறு, அதவா அப்படிங்கிறதுக்கு அன்றினா அல்லது அப்படின்னு அர்த்தம், வேறு ஒருவரை வருமாறு, வேறு ஒரு விதமாக சொன்னாக்கா ஆத்மாவை பார்ப்பவனும் சொல்பவனும் கேட்பவனும் உலகத்தில் ஆச்சரியம் போலாகிறார்கள், பிறரால் ஆச்சரியப்படத்தக்கவர் ஆகிறார்கள், அல்லது மற்றவர்கள் அவனை ஆச்சரியமாக பார்க்கிறான். அப்படிப்பட்டவன் பல ஆயிரத்தில் ஒருவனே ஆவன், பல ஆயிரத்தில் ஒருவன் தான் அப்படி இருக்கிறான், வேதாந்தத்துக்கு வரக்கூடியவர்களாக யாரோ சிலர் தான் எப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆதலால் ஆத்மாவை அறிதல் மிக்க அருமையானது என்று கருத்து. அதனால் ஆத்மா அறிந்து கொள்வதற்கு ரொம்ப அரிதான ஒன்று. அதனால் உனக்கு தெரியல, இதுவரைக்கும் தெரியாமல் போச்சு, எப்படி தெரியாமல் இருந்தோம்னு நினைக்காத, வருத்தப்படாத, எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். சரி, அதுக்கப்புறம் இனி இந்த பிரகரணத்தின் விஷயத்தை முடிக்கிறார். இந்த ஆத்மாவை பற்றிய உபதேசத்தை இந்த அடுத்த பாட்டோட முடிக்கிறார். 17வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தது இந்த 30வது ஸ்லோகத்தோடு இது நிறைவு பெறுகிறது. அதற்கப்புறம் பின்னாடி 13வது அத்தியாயத்தில் திரும்ப ஆத்ம லக்ஷணங்களை பற்றி விரிவாக வரப்போகுது. க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தில் சொல்லப்போகிற, அதற்கு நடுவில் பல்வேறு விஷயங்கள், கர்மயோகம் பக்தி யோகம் முதலான பல விஷயங்களை பேச போகிறார். இந்த ஆத்மாவை பற்றிய நேரடியான லக்ஷணங்கள், ஆத்ம தத்துவமானது நேரடியாக சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தை அடுத்த பாடலோடு நிறைவு செய்கின்றார். அத இதானீம் பிரகரணார்த்தம் உபசம்ஹரன் ப்ரூதே. இனி இந்த பிரகரணார்த்தத்தை பூர்த்தி செய்து முடிக்கிறார். தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதும் அர்ஹசி. தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதும் அர்ஹசி. ஹே பாரத, பரதகுல தோன்றலே, ஹே பாரத,
ஓ அர்ஜுனா, சர்வஸ்ய தேகே அயம் தேகி, தேகேன தேகம் தேகத்தில் எல்லோருடைய தேகமானது இந்த இடத்துல கொல்லப்பட்ட போதும், இந்த ஆத்மா கொல்லப்படுவது இல்லைன்னு வருது, அதனால் எல்லோருடைய தேகமானது கொல்லப்படுகின்ற பொழுதும், இந்த உடலானது கொல்லப்படுகின்ற பொழுதும், அயம் தேகி இந்த தேகத்தை உடைய ஆத்மாவானவன், அதில் தேகினா தேகத்தை உடையவனுக்கு தேகின்னு பேர். நித்தியம் அவத்தியக, ஒருபோதும் கொல்லப்படத்தக்கவன் அல்ல. இந்த தேகம் கொல்லப்பட்டாலும் அல்லது தேகம் மரணமடைந்தாலும் ஆத்மா கொல்லப்படுவது இல்லை அல்லது மரணமடைவது இல்லை. நித்தியம்ங்கிறதுக்கு ஒருபோதும், எந்த காலத்திலையும் யாருனாலையும் அதை கொல்ல முடியாது என்பது. டெய்லினும் எந்த காலம்ங்கிற அர்த்தம், எல்லா சர்வதா எல்லா அவஸ்தையிலும் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறார் ஆச்சாரியர். எல்லா அவஸ்தையிலும் எல்லா நிலையிலும் எல்லா காலத்திலும் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளலாம். தஸ்மாத் துவம் சர்வாணி பூத்தானி சோச்சித்தும் ந அர்ஹசி, தஸ்மாத்னா ஆகையினாலே, இப்படி இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு மரணம் சம்பவிக்காது சம்பவிக்க முடியாது என்று இருக்கின்ற காரணத்தினால், நீ துவம்னா நீ சர்வாணி பூத்தானி எல்லா உயிர்களை குறித்தும் சோச்சித்தும் ந அர்ஹசி, துக்கப்படுகைக்கு யோக்கியன் அல்ல, துக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல. இங்கே கவலை எந்த விஷயத்தையும், அது யாராக இருந்தாலும் இரும்புல இருந்து மனிதர்கள் பறவைகள் எதாக இருந்தாலும் போய் சேர்ந்துட்டா அதை மரணத்தை குறித்து வருந்துவதற்கு விஷயம் அல்ல. மறு வருந்துவதற்கு ஞானம் உடையவன் மரணத்தை குறித்து வருந்துவதற்கு யோக்கியன் அல்ல. பாஷ்யம் பார்க்கலாம். தேகி ஷரீரி நித்யம் சர்வதா சர்வாவஸ்தாசு அவத்யஹ நிரவயவத்வாத் நித்யத்வாத் ச தத்ர அவத்யஹ அயம் தேஹே ஷரீரே சர்வஸ்ய சர்வகதத்வாத் ஸ்தாவராதிஷு ஸ்திதஹ அபி ஸ்தித்தக அப்படி அவத்தியக, கடைசி வாக்கியம் அவத்தியம், கொல்லப்பட முடியாதது. தேகி, தேகினா யார், ஷரீரி இன்னொரு வார்த்தை போட்டார், தேகம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை ஷரீரம், தேகத்தை உடையவன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஷரீரத்தை உடையவன், அதனால் தேகினா ஷரீரி. நித்தியம், நித்தியம் என்பதற்கு சர்வதா சர்வ அவஸ்தாசு எல்லா அவஸ்தைகளிலும், சர்வாவஸ்தாசுன்னு எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா நிலைகளிலும், எந்த நிலையிலும் அப்படின்னு அர்த்தம், எல்லா நிலைனா எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும். அவத்தியக இது வந்து கொல்லப்படத்தக்கது அல்ல, ஏன், நிரவயவத்வாத் நித்தியத்வாத் ச, நிறவயவமாக இருக்கிறதுனால, முன்னாடியே விளக்கம் பார்த்தோம், அவயவம் இருக்கிறதை தான் நம்ம பிரிக்கிறதன் மூலம் அது ஒன்றுக்கு மரணத்தை கொடுக்க முடியும், அவயவம் இல்லாததை பிரிக்கவே முடியாது, அதனால் மரணத்தை கொடுக்க முடியாது. மரணங்கிறதே அவயவங்கள் பிரியறது தான், சேர்க்கையானது பிரிதல், இங்கே சேர்க்கைங்கிறதே இல்லைங்கிறதுனால, உறுப்புகள்ங்கிறதே இல்லைங்கிறதுனால அவைகள் பிரிதல் என்பது இல்லை, ஆகவே மரணம் என்பது இல்லை, அதனால் நிறவயவத்வாத். அப்புறம் நித்தியத்துவாத், இது நித்தியமானதாக பிறப்பே இல்லாததாக இருக்கிறது, அதனால் மரணம் இல்லாதது, எது பிறந்ததோ அதுக்கு தான் மரணம் சம்பவிக்க முடியும், இது முக்காலத்திலும் பிறப்பே இல்லாமல் இருக்கிறதுனால மரணம் இல்லாததாக இருப்பது, அதனால் கொள்ளுதல் சாத்தியமில்லை. தத்ர அவத்தியக அயம் தேகே சரீரே சர்வசிய சர்வகதத்வாத் ஸ்தாவரதா ஸ்தாவராதிஷு ஸ்திதக அபி. ஸ்தாவராதிசு தாவரம் முதலானவைகள், ஆமாம் அதேதான், ஸ்தாவர ஜங்கமம், ஸ்தாவரம்னா நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறது, ஜங்கமம்னா நகரக்கூடியது. எல்லா சரீரங்களிலிருந்தும் இதில் இந்த சர்வாணி
எல்லா சரீரங்களில் இது இருந்தாலும் என்னென்னா தேகே சரீரேனா இந்த சரீரத்தில் இருக்க ஆத்மாவை தான் கொல்ல முடியாதானா, இந்த ஆத்மா ஒன்று தான், எல்லா சரீரங்களிலும் அந்த ஆத்மா தான் இருக்கின்றது. அதனால் எல்லா சர்வகதம்னால சர்வகதத்துவாத்னா சர்வசியங்கிறதுக்கு விளக்கம். சர்வசியங்கிற வார்த்தை இருக்குல்ல ஸ்லோகத்தில், இப்போ சர்வசியங்கிறதுக்கு எங்கும் இருப்பது, எங்கும் இருப்பதுன்னா அதுக்கு தான் சர்வகதம் அப்படிங்கிறது. சர்வகதமாக இருப்பதால் இந்த ஷரீரி இந்த தேகியானவர் சர்வகதவானாக சர்வகதனாக இருப்பதால் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற காரணத்தினால், எல்லா இடங்களிலும்னா எல்லா சரீரங்களிலும் எல்லா உடல்களிலும் அது இருக்கின்ற இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தேகியை கொள்ளுதல் என்பது வாய்ப்பு இல்லை, முடியாது. இல்லை இந்த சரீரத்தில் இல்லைன்னா இன்னொரு சரீரம், இன்னொரு சரீரம்னா அது ஏதோ ஒரு சரீரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இருப்புத்தன்மையை அழிக்க முடியாது. நம்ம சரீரத்தை புற தோற்றத்தை தான் மாற்ற முடியுமே ஒழிய, நகையை மாற்றி மாற்றி அழித்து அழித்து வேறு வேறு டிசைனுக்கு கொண்டு போகலாம். அடிப்படையான தங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தங்கம் தங்கமாகவே இருக்கின்றது. அது மாதிரி எல்லா நகைகளிலும் இருக்கக்கூடிய தங்கத்தை அழித்து, தங்கத்திற்கு நகைகளுக்கு அழிவு வரலாம், தங்கத்திற்கு அழிவு என்பது இல்லை. எல்லா சரீரங்களுக்கும் அழிவு வரலாம், ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு அழிவு என்பது இல்லை. ஆகவே அதை கொள்ளுதல் என்பது சாத்தியம் இல்லை. அடுத்த வரியில் விளக்கம் வருது. சர்வஸ்ய பிராணி ஜாத்தஸ்ய தேகே வத்தியமானே அபி அயம் தேகி ந வத்யஹ யஸ்மாத் தஸ்மாத் பீஷ்மாதீனி சர்வாணி பூதானி உத்திஷ்ய நத்வம் சோச்சிதம் அர்ஹசி. சர்வசேன பிராணி ஜாத்தஸ்ய பிறந்திருக்கக்கூடிய எல்லா பிராணிகளுடைய தேகே தேகமானது, அதாவது தோன்றியிருக்கக்கூடிய எல்லா உயிர்களுடைய எல்லா ஜீவர்களுடைய ஷரீரமானது கொல்லப்படுகின்ற பொழுதும், வத்தியமானே அப்படின்னா தேகத்தில் வந்து தேகத்திற்கு மரணமானது ஏற்பட்ட போதும், தேகமானது கொல்லப்பட்ட போதிலும் அயம் தேகி அதற்குள்ளே இருக்கக்கூடிய தேகிக்கு ந வத்தியக அதை கொள்ளுதல் என்பது சாத்தியம் இல்லை, அது கொல்லப்படுவது இல்லை. அதனால் தேகமானது கொல்லப்பட்டாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய தேகி ஆத்மாவானது கொல்லப்படுவது இல்லை. இப்போ கோபத்தில் இந்த டியூப்லைட்லாம் உடச்சிடலாம், டியூப்லைட்டை உடைச்சதுனால உள்ளே இருக்க கரண்ட்டு போயிருமானா, அது அங்கே இருக்கிறது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் போகுதே ஒழிய உள்ளே இருக்கிறது சரீரத்தை அழிக்கலாம், உள்ளே இருக்கிறது பின்னாடி ஆதாரமாக இருக்கிறத அழித்தல் என்பது இயலாது. ஆகவே அப்படி இருக்கிறதுனால எஸ்மாத் தஸ்மாத்னா இவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால், எதனால் இது இவ்வாறு இருக்கிறதுனால, அதனால் ஆகவே அதனால் பீஷ்மாதீனி சர்வாணி பூதானி, அதனால் சர்வாணி பூதானிங்கிறதுக்கு பீஷ்மர் முதலான எல்லா ஜீவர்களையும், பீஷ்மர் துரோணர் வேறு யாரெல்லாம் அங்கே எல்லா பங்காளிகள் தானே இருக்காங்க அவர்கள் எல்லோரையும், ஏன்னா அவனுக்கு கவலை அதுதான், இவன் வந்து எல்லா உயிர்களுங்கிறது இங்கே இந்த இடத்துல வந்து பீஷ்மர் முதலானவர்களை பார்த்தான், இவர்களை நான் எப்படி கொள்வேன்னு சொன்னான். இவன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறான், அப்போயெல்லாம் அவனுக்கு அந்த கேள்வி அந்த யோசனை வரலை. இப்போ இந்த யுத்த காலத்தில் நமக்கு எதிராக யார் வந்திருக்கிறார்கள்னு பார்த்த உடனே வந்த குழப்பம், அப்போ என்னது அந்த குறிப்பிட்ட மனிதர்களை என்னால் எப்படி கொல்ல முடியும், அவர்கள் குருமார்களாக இருக்கிறார்கள், உறவினர்களாக இருக்கிறார்கள். அதனால் சர்வாணி பூதானிங்கிறது இந்த இடத்துல அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அந்த பீஷ்மர் முதலானவர்கள், நம்ம எல்லா உயிர்களிலும் ஆத்மா இருக்கிறதுனால அது பொதுவான ஒரு வாக்கியமாக இருக்குது. இங்கே அர்ஜுனனுக்காக சொல்கிறதுனால ஆச்சாரியர் வந்து பீஷ்மாதீனி சர்வாணி பூதானி, அதனால் அது அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் வேறு எந்த ஜீவனாக இருந்தாலும் சரீரம்தான் போகுமே ஒழிய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அழிவென்பது இல்லை. சரீரத்தை தான் கொல்ல முடியும், ஒன்று இயற்கையாக சாகலாம் அல்லது கொல்லப்பட்டு இறக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது சரீரத்துக்கு தான், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு இல்லை. ஆகவே அந்த ஆத்மாவை குறித்து வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. அதுதான் அதனால் ஆத்மா இவர்களெல்லாம் ஆத்மான்னு அறிந்து கொண்டேன்னா நீ வருந்துவதற்கு விஷயம் இல்லை. எப்படி நான் இவர்களை கொள்வேன் என்று வருந்துவதற்கு விஷயம் இல்லை, அவர்களை நீ கொல்லவே முடியாது. அஸ்தமாக இருக்கிற ஆத்மாவை ஒன்றால் கொள்ளவே முடியாது.
சுந்தரராஜ சர்மா. எல்லாருடைய சரீரத்திலும் உள்ள இந்த தேகியானது ஒருபொழுதும் கொல்ல முடியாதது. அதனால் பாரதா, நீ எந்த பூதங்களை பற்றியும் வருந்தத்தகாது. பிராணி வர்க்கங்கள் எல்லாவற்றினுடைய சரீரங்கள் கொல்லப்பட்டாலும் இந்த சரீரத்தை உடைய ஆத்மாவானது கொல்ல முடியாதது. ஆதலால் நீ பீஷ்மர் முதலான எந்த பிராணிகளை பற்றியும் வருந்துதல் தகாது. நீ அதை பற்றியெல்லாம் வருந்துறதுக்கு ஒன்றும் இல்லை. சுருக்கமாக சொன்னால், மரணம் என்பது ஆத்மாவிற்கு மரணம் என்பது இல்லை. இங்கே எல்லாருமே ஆத்மஸ்வரூபம், எல்லாமே ஆத்மஸ்வரூபம்தான். அதனால் அது பிறப்பு இறப்பு இல்லாதது. பிறப்பு இறப்பு உடையதாக தெரிவதெல்லாம் சரீரங்கள், அவைகள் இயல்பாகவே தோன்றி மறையும் தன்மை உடையவை. அதனால் அது மித்யாவானவை, தற்காலிகமானவை. ஆனால் அதை குறித்தும் வருந்துதல் என்பது பொருந்தாது. ஏன்னா அதை நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது, தடுக்க முடியாது. அப்படி மரணம் என்பதும் அது தற்காலிகமானது தான். எப்படி வாழ்க்கை என்பது தற்காலிகமானதோ, அதை போல் மரணம் என்பதும் தற்காலிகமானது தான். அப்படி என்னது, திரும்ப பிறந்து வந்துடுவான். அதனால் அல்பமான வாழ்க்கை போகுதேன்னா, அந்த போன பிறகு இருக்கக்கூடிய மரணம் என்பதும் தற்காலிகமானது தான். திரும்ப இன்னொரு சரீரத்தை எடுத்து அந்த ஜீவன் பிறந்து வரத்தான் போகின்றான். ஃப்ரெஷ்ஷாக புதுசாக, நியூ, ஆல் நியூன்னு முழுக்க புதுசாக வரப்போகின். புது உடம்பு தான், அப்பயும் புதுசாக வர்றதுங்கிறது உடம்பு தான், பழைய சம்ஸ்காரம் தான். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆள் அதே தான், சரீரம் மட்டும் மாறி வருவான், புதுசாக வருவான், புதுசாக வந்த மாதிரி இருக்கும். அதனால் பேக்கிங் தான் மாறி இருக்கும், உள்ளே இருக்க சரக்கு ஒன்று தான். அதே தரம் புதிய புத்தம் புதிய பேக்கில் விளம்பரம் பண்ணுறான்ல, பல லட்சம் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுறான். அதே தரம் புத்தம் புதிய பேக்கிங்கில் அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளே இருக்க சரக்கில் ஒன்றும் மாற்றலை, டப்பாவை மட்டும் மாற்றிருக்கேன். அதே மாதிரி உள்ளே இருக்க ஜீவன் வந்து அவன் மாறலை, அவன் அப்படியே வந்து போயிட்டு இருக்கிறான். அப்பப்போ சரீரம் தான் மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதனால் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அனித்தியமான பொய்யான சரீரத்தை குறித்து வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி வருந்தினாலும் அதனுடைய போக்கை நம்மால் தடுக்க முடியாது. இப்படி ஆத்ம லட்சணங்களை சொல்லி அதனால் வருத்தப்படுவதற்கு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டார். எந்த விதத்தில் பார்த்தாலும் ஆத்மாவிற்கு அழிவென்பது இல்லை, எந்த விதத்தில் பார்த்தாலும் வருந்துவதற்கு விஷயம் இல்லை என்பதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோணத்தில் சொல்லுகின்றார். இதற்கு அவதாரிகை, அடுத்த 31வது பாடலுக்கான அவதாரிகை. இக பரமார்த்த தத்துவ அபேக்ஷாயாம் சோக மோகோவா சோகோ மோகோவா ந சம்பவதி இதி உக்தம் ந கேவலம் பரமார்த்த தத்துவ அபேக்ஷாயாம் ஏவ கிந்து. இக இங்கே பரமார்த்த தத்துவ அபேக்ஷாயாம் சோக மோகக வான சம்பவதி இது உக்தம். பரமார்த்த தத்துவத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த ஜீவர்களுடைய யதார்த்த உண்மையை பார்க்கின்ற பொழுது, இந்த உடலினுடைய உலகத்தினுடைய யதார்த்த உண்மையை பார்க்கின்ற பொழுது, மேலான மாறாத பரம சத்தியம் என்ன என்று காண்கின்ற பொழுது, இங்கே வருந்துவதற்கோ மோகத்தை அடைவதற்கோ ஒன்றும் இல்லை என்பது இதுவரை சொல்லப்பட்டது. இங்கே இதுவரைக்கும் சொல்லப்பட்டது பாரமார்த்திக திருஷ்டி. பாரமார்த்திகமாக எதுவும் தோன்றுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. எது இருக்கோ அது எப்பொழுதும் இருப்பதாக இருக்கின்றது. அந்த ஞானம் இருந்தால் அதற்கு பிறகு வருந்துவதற்கோ மயக்கத்தை அடைவதற்கோ, இந்த உலகத்தை பார்த்து மயங்குவதற்கோ, ஐயோ இதெல்லாம் போகிறதே அப்படின்னு வருந்துவதற்கோ ஒன்றும் இல்லை. அதனால் வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் ந சம்பவீன சம்பவத்தினா அது ஏற்படாதுன்னு, வருத்தமானது ஏற்படாது. பாரமார்த்திக திருஷ்டியில் பாரமார்த்திக திருஷ்டி ஞானம் இருக்கிற பொழுது வருத்தமானது ஏற்படாது. சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லைன்னா அதை பாரமார்த்திக திருஷ்டி. வாஸ்தவமாக சூரிய உதயம் அஸ்தமனம் இருக்கான்னா, சூரியனிடத்தில் பகல் இரவு இருக்கான்னா இல்லையே. அப்போ பாரமார்த்திகமாக பார்க்குற பொழுது வர்றது போகிறதுங்கிறது இல்லை, இரவு பகலுங்கிறது இல்லை. அதான் இங்கே அதே மாதிரி
ஆத்மாவை பாரமார்த்திகமாக பார்க்கிற பொழுது அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை, அது எப்பொழுதும் அப்படியே இருக்கின்றது. அந்த திருஷ்டியில் பார்த்த அந்த ஞானம் இருக்கிற பொழுது வருத்தம் என்பது ஏற்படவே ஏற்படாது, வருத்தப்பட முடியாது, வருத்தப்படுவதற்கான விஷயம் காரணமானது இல்லை. அப்புறம் அதுக்கு ரெண்டு மேலே பரமார்த்த தத்துவ அபேக்ஷாயாம் ஏவ கிந்து, இந்த பாரமார்த்திக திருஷ்டியினால் மட்டும் அல்லேன, வருந்தக்கூடாது, வருந்துவதற்கு விஷயமில்லை, பாரமார்த்திக திருஷ்டியிலேன, பாரமார்த்திக திருஷ்டினால் மட்டும் கிடையாது, விவகார திருஷ்டியிலையும் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஆனால் இதுவரைக்கும் சொல்லப்பட்டது பாரமார்த்திக திருஷ்டியில் சொல்லிவிட்டு வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. சரி, பாரமார்த்திக திருஷ்டியில் தான் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை, விவகார திருஷ்டியில் வருந்தலாமான்னா அப்படியும் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை என்பதை தான் அடுத்து சொல்ல போகிறார். அதனால் கேவலம்னா பாரமார்த்திக திருஷ்டியில் மட்டும், அதில் மட்டும்தான்கிறது இல்லைனா, கேவல பாரமார்த்திக தத்துவ அபேக்ஷாயாம் ஏவ நேனா கிந்து, ஆனால் மேலும் ஸ்லோகம் 31 ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹசி தர்ம்யாத் யுத்தாச்ரேயோன்யதே க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹசி தர்ம்யாத்யுத்தாச்ரேயோன்யதே க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அபிச்சனா மேலும், இது மேலும்னா இது வரைக்கும் பார்த்த பாரமார்த்திக திருஷ்டியில் மட்டும் இல்லை, இதற்கு மேலும் இன்னொரு திருஷ்டியில் இன்னொரு கோணத்தில் பார்த்தாலும் ஸ்வதர்மம் அபேக்ஷிய விகம்பித்தும் ந அர்ஹசி, ஸ்வதர்மத்தை வைத்து பார்த்தாலும் விகம்பித்தும் விகம்பித்தீங்கன்னா வருந்துவதற்கு, நடுங்குவதற்கு, கவலைப்படுவதற்கு, ந அர்ஹசி அங்கேயும் யோக்கியன் அல்ல, அதற்கும் நீ தகுதியானவன் அல்ல. என்ன க்ஷத்ரியஸ்ய தர்மியாத் ஹி யுத்தாத் அந்யத் ஸ்ரேயக ந வித்யதே, இந்த க்ஷத்ரியனுக்கு, க்ஷத்ரியனுடைய க்ஷத்ரியனுக்கு தர்மத்தை விட, தர்மியாத் ஹி தர்மத்தை விட, தர்ம யுத்தத்தை விட அந்யத்து ஸ்ரேயக மேலானது ஒன்றும் இல்லை. தர்மத்திலிருந்து நழுவாத யுத்தத்தை விட, அல்லது தர்ம யுத்தத்தை விட, அல்லது தர்மத்திற்கான யுத்தத்தை விட, தர்மத்தை காப்பதற்கான ஒரு யுத்தத்தை விட மேலானது, மேலான நன்மையை தரத்தக்கது எதுவும் இல்லை. அதனால் நீ வந்து சரீரம், நான் இந்த சரீரி, இந்த சரீரத்தில் இருக்கிறேன், இந்த கர்மாவை பண்ணி கொண்டு இருக்கிறேன் நினச்சாலும் உன்னுடைய தர்மம், ஸ்வதர்மம் என்னது, நீ க்ஷத்ரியனாக இருக்கிற, ராஜாவாக இருக்கிற, தர்மத்தை காக்க வேண்டிய பொறுப்பு கடமையில் இருக்கிற, இந்த யுத்தத்தில் தர்மம் உன்னுடைய பக்கத்தில் இருக்கின்றது, தர்மத்தை காப்பதற்காக யுத்தம் செய்வதை விட ஒரு க்ஷத்ரியனுக்கு, ஒரு ராஜாவுக்கு வேறு மேலான ஸ்ரேயஸை, உயர்வை, மேன்மையை தரத்தக்கது எதுவும் இல்லை. அதனால் உலக விவகாரங்களுடைய திருஷ்டியில் பார்த்தாலும், உன்னுடைய சரீரத்தை மையமாக வைத்து பார்த்தாலும், இந்த சரீரத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, எந்த இடத்துல எந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், என்ன பொறுப்புகளோடு பிறந்திருக்கிறோங்கிறது இருக்குது, அதை நாம் செய்கிறதில்ல, அதை நம்ம கடைபிடிக்கிறதுனால நமக்கு மேன்மை தான் வரும், அதை விடுவதுனால தான் இழிவு வரும். அதனால் அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதனால் இதை கடைபிடிக்கிறதுனால இதை விட மேன்மையை தரத்தக்கது ஒன்றும் இல்லை. இதை கடைபிடிக்காமல் போனால் அதை விட துன்பத்தை, இகழை தரத்தக்கது
கேள்மையை தரத்தக்கது வேறொன்றும் இல்லைன்னு பின்னாடி சொல்ல போகிறார். இல்லை தர்ம திருஷ்டியில் பார்த்தாலும் சரீரத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமான உலக வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் பார்த்தாலுமே இங்கே யுத்தம்ங்கிறது உனக்கு ஒரு கடமை, அதனால் உனக்கு நன்மை தான் ஏற்படும். அதனால் இந்த 31வது பாட்டிலேருந்து 37வது பாட்டு வரைக்கும் தர்ம திருஷ்டியில் சொல்கிற கடமை அப்படிங்கிற அர்த்தத்தில் 37 வரைக்கும் இது ஒரு டாபிக். 31லேருந்து 37 வரைக்கும் தர்மம் வியாபகாரிக்க திருஷ்டியில் சொல்கிறார். இது வரைக்கும் பாரமார்த்திகளை திருஷ்டியில் சொன்ன விஷயத்தை விவகாரத்தில் இப்போ நீ ஒரு சரீரத்தோடு பிறந்திருக்கிறா, இந்த சரீர ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட பொறுப்புகளோடு இருக்கின்றாய், அந்த திருஷ்டியில் பார்த்தாலும் அது சரியானது தான், யுத்தம் பண்ணுறது தான் சரியானது. பாஷ்யம் ஸ்வதர்மமபி ஸ்வஹ தர்மஹ க்ஷத்ரியஸ்ய யுத்தம் யுத்தம் தம்மபி அவேக்ஷ்ய த்வம் ந விகம்பிதும் பிரச்சலிதும் ந அர்ஹசி ஸ்வாபாவிகாத் தர்மாத் ஆத்மஸ்வாபாவியாத் இது அபிப்பிராய. ஸ்வதர்மம் அபி என்னது, இந்த க்ஷத்ரியஸ்ய ஸ்வதர்மம் ஸ்வக தர்மம், ஸ்வதர்மம்ங்கிறது ஸ்வக தர்மம் தன்னுடைய தர்மம், க்ஷத்ரியனுடைய இயல்பான தர்மம் என்னது, யுத்தம் என்பது தான் அதை அந்த அடிப்படையில். யுத்தம் தம் அப்பி அபேக்ஷிய க்ஷத்திரியர்களுடைய இயல்பான தர்மம் யுத்தம், தர்மத்தை காப்பாற்று அப்படிங்கிறது தான் தர்ம பரிபாலனம் என்பது தான் க்ஷத்திரியர்களுடைய கடமை. இப்போ அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக ஒருவன் யுத்தம் செய்யலாம், அந்த அடிப்படையில் பார்த்தாலும் தம் அப்பி அபேக்ஷிய துவம் ந விகம்பித்தும் பிரச்சலித்தும் ந அர்ஹசி, விகம்பித்தும் அப்படின்னா பிரச்சலித்தும் அப்படின்னு அர்த்தம். சரணப்படுவதற்கு நடுங்குவதற்கு அஞ்சுவதற்கு உரியவன் அல்ல. ஸ்வாபாவிகா தர்மாத் ஸ்வபாவமாக வரக்கூடிய தர்மம் இது அபிப்பிராய, இது என்பது அபிப்பிராயம். ஆத்ம ஸ்வபாவாத் இது அபிப்பிராய, இதனுடைய உனக்கு இயல்பான சுபாவத்திலிருந்து இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால நழுவுதல் இல்லை, நழுவி போகிறதுங்கிறது உனக்கு பொருத்தமானது அல்ல. என்னுடைய அர்த்தம் பார்த்தாக்கா சுந்தரராஜ சர்மா, உண்மை க்ஷத்திரியன் போர் புரிய வேண்டும், உண்மை பொருளை உற்று நோக்கும் இடத்து சோகமாயினும் மோகமாயினும் உண்டாகாது என்று இங்கு கூறப்பட்டது. உண்மை பொருளை உற்று நோக்கும் இடத்து மாத்திரமே அல்லாமல் பாரமார்த்திக திருஷ்டியில் மட்டும் இல்லாமல் ஸ்வதர்மத்தை நோக்கும் பொழுதும் நீ பின்னிட வேண்டாம், ஏனெனில் நியாயமான யுத்தத்தினும் நன்மையானது க்ஷத்திரியனுக்கு வேறு இல்லை அன்றோ. நீ யுத்தம் க்ஷத்திரிய தர்மம் என்பதை ஆலோசித்து பார்த்து, அதனால் யுத்தம் க்ஷத்திரிய தர்மம், க்ஷத்திரியனுடைய தர்மம் யுத்தம், தர்மத்தை காப்பதற்காக யுத்தம் பண்ணுறது என்பது அவனுக்கு இயல்பு. க்ஷத்திரியனுக்கு இயல்பாய் அமைந்த அதாவது உனக்கு இயற்கையாகவே அமைந்துள்ள ஸ்வாபாவிகா தர்மாத் ஆத்மஸ்வபாவாத்னா உனக்கு அது இயல்பாக, நீ க்ஷத்திரியனாக இயல்பாக பிறந்திருக்கிற அதனால் நீ யுத்தம் பண்ணுறதுங்கிறது உனக்கு கடமை, அதுதான் சாஸ்திரங்களில் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது, பின்னிடுதல் தகாது என்பது அபிப்பிராயம். அடுத்த லைன் தத்து சபாஷு தச்ச யுத்தம் பிருத்திவி ஜயத்வாரேன தர்மார்த்தம்
பிரஜாரக்ஷணார்த்தஞ்ச இதி தர்மாத் அனபேதம் பரம் தர்மியம் தஸ்மாத் தர்மியாத் யுத்தாத் ஸ்ரேயஹ அன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே ஹி யஸ்மாத் தத்துச்சன மேலும் இன்னும் அதுன்னு அர்த்தம். தச்சன அது யுத்தம் பிருத்திவி, இந்த யுத்தத்தில் என்ன நடக்குது? பிருத்திவி ஜெயத்வாரேன தர்மார்த்தம் பிரஜாரக்ஷணார்த்தம் ச, இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதன் வாயிலாக தர்மத்தின் பொருட்டு, தர்மத்தின் பொருட்டும் மக்களை காக்கும் பொருட்டும் யுத்தத்தில் ஜெயிப்பதன் வாயிலாக ரெண்டு, ஒன்று தர்மத்தை காக்கிற கடமை உனக்கு இருக்குது, அப்புறம் அந்த தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களை காக்கக்கூடிய கடமை ஒரு ராஜாவுக்கு இருக்குது. இந்த ரெண்டு நிமித்தத்திலும் தர்மத்திலிருந்து விலகாத, அதனால் தர்மாத் அனபேயம் தர்மியம், தர்மியங்கிற வார்த்தைக்கு அது அர்த்தம், தர்மத்திலிருந்து அனபேதம் விலகாதது, தர்மத்திலிருந்து விலகாத இந்த யுத்தமானது இருக்கின்றது, விலகாததாக இந்த யுத்தமானது, இந்த போர்க்களமானது இருக்கின்றது. ஆகவே தர்மாத் யுத்தாத், தர்மியாத் யுத்தாத் ஸ்ரேயக அந்யத்து, தர்மமான யுத்தத்தை காட்டிலும் க்ஷத்திரியனுக்கு மேலானது ஒன்றும் இல்லை, ஸ்ரேயஸ் நன்மையை கொடுக்கக்கூடியது ஒன்றும் இல்லை. அந்த யுத்தமோ பூமியை ஜெயிப்பதன் மூலமாக தர்மத்திற்கும் குடிகளை காத்திற்கும் பயன்படுவதால் நியாயத்தை விட்டு நீங்காத சிறந்த தர்மமாகும். அதனால் தர்மியங்கிறதுக்கு நியாயத்தை விட்டு நீங்காதது இந்த யுத்தம், அதனால் தர்மிய யுத்தம். அந்த நியாயமான யுத்தத்தை காட்டிலும் க்ஷத்திரியனுக்கு நன்மையானது வேறு இல்லை, ஆதலால் யுத்தத்தை விட்டு பின்வாங்குதல் சரியன்று, அதனால் சண்டை போடணும். ஆகவே சண்டை போடணும், உன்னுடைய சுதர்மத்தை கடைப்பிடி என்று மேற்கொண்டு விளக்கம் நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானவித்ராய கிருஷ்ணாய கீதாமிருதத்ரிஹே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.